டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலில் எஜுகேஷன் சம்மந்தமாக உடனுக்குடன் அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, டுவெல்த்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருந்தாலும் எல்லாமே வந்து உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டுவெல்த் எக்ஸாம் வந்து நிறைய பேர் வந்து குவஷின் மார்க் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான விடை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பிப்ரவரி 26 வந்து பார்த்திங்கன்னா எல்லா மினிஸ்டரோட பவர்ஸும் வந்து அவங்ககிட்ட இருந்து போயிடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னா எலெக்ஷன், டியூ டு எலெக்ஷன். அப்போ பிப்ரவரி 26 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிசிஷன் மேக்கர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கவர்னர், இந்த ரெண்டு பேர் தான் வந்து டிசிஷன் எடுக்க முடியும். மற்றவங்க எல்லாமே வந்து டிசிஷன் எடுக்க முடியாது. அந்த ஒரு ரீசனால் தான் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் தவிர மற்ற கிளாஸஸ் எல்லாமே வந்து ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி 26 வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து எல்லாருக்குமே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. டுவெல்த்து மட்டும் எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரிங்களா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து எக்ஸாம் இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் வந்து கொஷின் ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃப்டர் த எலெக்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து எக்ஸாம் வந்து மே 3 வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் எக்ஸாம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மைண்டை வந்து கன்ஃபியூஷன் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. இருக்கிற மந்த்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். எவ்வளோ மார்க் எடுக்க முடியும், நீங்கள் இன்ஜினியரிங் போக போகிறீங்களா, அதுக்கேற்ற மாதிரி வந்து எவ்வளோ கட் ஆஃப் எடுத்தால் எந்த காலேஜுக்கு போக முடியும், ஒரு காலேஜை டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மார்க்கை எய்ம் பண்ணி எடுங்க. மார்க் ரெடியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் விரும்பிய காலேஜை உங்களால் வந்து போய் அடைய முடியாது. ஏன்னா வந்து இப்போ வந்து ஓவர் காம்படிஷன் இருக்குது. சரிங்களா, எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதனால் வந்து உங்களோட டைமை வந்து எக்ஸாம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு டைமை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காதீங்க. இதில் வந்து டீச்சர்ஸ் ஹெட் வந்து இளமாறன் அவர்களும் வந்து பேசிகிட்ருக்காங்க, அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்களும் பேசிகிட்ருக்காங்க. அந்த முடிவை நோக்கி நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருப்போம். அதே டைமில் முடிவை மட்டும் எதிர்பார்த்துட்ருக்காதீங்க, உங்கள் சைட்லேருந்தும் எஃபர்ட் போடுங்க. நீங்களும் வந்து உங்களோட சைட்லேருந்து ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்டும் படித்து ரிவிஷன் பண்ணுங்கள். நிறைய டைம் இருக்குது, அதனால் வந்து இந்த குறிப்பிட்ட காலத்தை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதுக்கு நடுவில் வந்து நாட்டா மெயின் எக்ஸாமு, அதுக்கப்புறம் நீட்டு, இதெல்லாமே வரும். இதெல்லாமே வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதை அப்ளை பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெடிக்கல் போகணும், இல்லை ஆர்கிடெக்சர் போகணும், இல்லை வந்து மெரைன் போகணும், இல்லை இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னா உங்களால் வந்து போக முடியாது. சரிங்களா, அதனால் வந்து இந்த எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட அப்ளிகேஷன் வந்து மீன்வைல் வரும். இதை கரெக்டாக பார்த்து அப்டேட் பண்ணிங்க. நம்ம சேனல்லையும் இது சம்மந்தமாக வந்து அப்டேட் பண்ணிட்டுருப்போம். சரிங்களா, இது சம்மந்தமாக வந்து நம்ம சேனலில் என்ன டவுட் கேட்டாலும் வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு அறியாமையாக இருக்காங்க, என்னன்னா வந்து நீட் எக்ஸாம்னா என்ன, நாட்டானா என்ன, இது மாதிரி நீ டிஎன்ஏனா என்ன, இது மாதிரி டிஎன்எல்ஏ லேட்டர் லேண்டி கவுன்சிலிங்னா என்ன, இது மாதிரி நிறைய எக்ஸாம் இருக்குது. இதை பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியாமையாக இருக்குது. டைரெக்டாக போயிட்டு காலேஜ்லேயே வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. இந்த எக்ஸாம்லாம் இருக்குது, இந்த எக்ஸாம் மூலயமா நம்ம வந்து காலேஜ் போனால் நல்லா இருக்கும், அப்படி போனால் தான் நம்மளுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றது நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து விவரங்கள் வந்து தெரியாமல் இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கே தெரியாமல் டேரெக்டாக போயிட்டு நம்மளுக்கு காலேஜ் கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் அந்த காலேஜ்லேருந்து சர்டிஃபிகேட்டை வாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இது சம்மந்தமாக நிறைய இஷ்யூஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். அதே இஷ்யூஸை இந்த இயர் வந்து நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். அதனால் இது மாதிரி அறியாமையாக இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு தயவு செஞ்சு நம்ம வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு நம்ம வீடியோ வந்து போய் சேரணும். நாங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து இது ஃப்ரீ சர்வீஸாக தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். கீப் ஷேரிங், கீப் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.